நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 2 ஜூலை 2020. இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம் உத்தராயணம், கிருஷ்ம ரிது, ஆனி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2 ஜூலை 2020. இன்று துவாதசி மதியம் 3:15 வரை, அதன்பின் திரையோதசி. அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்கு. நாள் முழுவதுமே சித்தயோகம் தான், அருமையான முகூர்த்த நாள். இன்னைக்கு சாத்வீக நாம யோகம், பாலவ கரணம். இன்னைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், வியாழக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். சிவன் வழிபாட்டிற்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள். முக்கியமா சூரியன் யார் யாருக்கெல்லாம் பலமா இருக்கோ, யார் யாருடைய ஜாதகத்திலலாம் ரொம்ப பலமா இருக்கோ, அவர்கள் அனைவரும் இன்றைய நாளில் சிவபெருமானை பிரதோஷ நேரத்தில் இருக்கும் இடத்திலேயே நம்ம வணங்கினாலே போதுமானது. சிவன் ஆலயங்கள் திறக்கலையே அந்த மாதிரியான மனசங்கடங்கள்லாம் வேண்டாம். இருக்கிற இடத்திலேயே சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை இருக்கிற இடத்திலேயே சொல்லி நாம் வணங்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் என்பது ஏற்படும். சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம், கிரகஸ்தர்களுக்கான சாதுர்மாசிய விரதம் என்று ஆரம்பம். கார்த்திகை மாதம் 11ஆம் தேதியோட அந்த சாதுர்மாசிய விரதமானது முடியறது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷப ராசியில புதன் சுக்கிரன், மிதுன ராசியில சூரியன் ராகு, விருச்சிக ராசியில சந்திரன், தனுசு ராசியில சனி வக்ர நிலைமையில் கேதுவுடனும், மகர ராசியில குரு வக்ர நிலைமையிலும், மீன ராசியில செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இப்ப நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எக்ஸாக்டா பார்த்தோம்னா உங்களுடைய ராசியினுடைய மத்திக்கு நேர் மத்தியில சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பேசும் போதும் செய்யும் போதும் மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அவசியம். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நிதானமா கலந்துரையாடி நீங்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும், ஏன்னா குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், குரு பகவானுடைய அருட்பார்வை, சந்திர பகவானுடைய பார்வை என இன்றைய நாள் மிக மிக ரொம்ப நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்துக்கொண்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நல்லபடியாக நீங்கிவிடும். பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியினை பெறும். பெண்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணக்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி லாபம், பொருள் லாபம் ஆகியவை ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, மஞ்சள், வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் தனவாக்கு குடும்பாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. நல்ல பரிபூர்ணமான ஒரு நாள். ராசிநாதன் புத பகவான் மறைந்திருந்தாலும் அவருடைய பாதசார சஞ்சாரமும் செவ்வாயினுடைய அருட்பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழுறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஆதரவினை பெறுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். குரு பார்வையினால
சுபகிரக செலவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களால் தொடர்பு அவர்கள் மூலம் ஆதாயம் ஆகியவை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை, நீலம். கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். ராசிநாதன் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம், 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம், 9ஆம் இடத்து அதிபதி ராசியை பார்க்கறது. ரொம்ப அருமையான ஒரு நாள், தொட்டதெல்லாம் துலங்கும். அதாவது ரொம்ப அருமையான ஒரு நாள், எந்த ஒரு முயற்சியும் கைகூடும். மனசில் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கிவிடும். ஒரு பரிபூர்ணமான ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். பூமி சம்பந்தப்பட்டது, வீடு மனை சம்பந்தப்பட்டது, வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். குபேர சம்பத்து கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை சுகஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு, தொழில்ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு, சுகம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி புதிய முயற்சிகளை செய்து நல்ல ஒரு ஏற்றத்தினை, முன்னேற்றத்தினை நீங்கள் காண்பீர்கள், பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றமடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும் பார்வை நல்ல பார்வையாக மாறும். ஒரு குழப்பமான விஷயங்கள் வந்தா கூட அதை ஆலோசனை செய்து நல்ல முடிவினை நீங்கள் எடுப்பீர்கள். பொதுவாக கன்னியாராசி சுயம்புவா முடிவுகள் சில நேரங்களில் எடுத்தாலும் எப்பொழுதுமே யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் முடிவுகளை எடுப்பாங்க. அதுவும் இன்றைய நாள் பார்த்தோம்னா ராசிநாதனுடைய சஞ்சாரமும் சரி, ராசிநாதனை பார்க்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரமும் சரி, ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்திற்கு தேவையான முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் சந்தோஷம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. பொருள் உயர்வு, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், வாக்கு வன்மை அதிகரித்தல், இது எல்லாம் இன்று நடைபெறப் போகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பூமி சம்பந்தமான, வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக ஒரு முடிவிற்கு வந்து சேரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே பாக்யாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் மிகவும் பலமாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய், அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சீரடையும், எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும், வாக்கு வன்மை அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், சேமிக்கும் பழக்கம் ஏற்படும். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாலே அவங்க வந்து தர்மம் சம்பந்தமான காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்கு போகத்தான் தானம்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு ஒரு விதமான ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் சம்பந்தமான விஷயத்துலலாம் இன்றிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப பலமா இருக்கு. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி புத பகவான் 6 இடத்தில் மறைந்திருந்தாலும் கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கு. கடன்கள் நிச்சயமான முறையில் நல்லபடியாக அடையும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய லாபம் என்பது அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் மிகவும் பலமா இருக்கிறதுனால நிச்சயமாக பரிபூர்ணமாக நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள். சகோதர சகோதரிகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு பொன்னான நாள். உங்களுடைய நட்சத்திரத்திலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் முன்னேற்றம் என்பது ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு, நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான அல்லது புதிய உத்தியோகத்தில் சேர்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். நிச்சயமாக வெற்றியடையும். உங்களுடைய நட்பின் மூலமாக, நீண்டகால நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்லபடியாக நீங்கிவிடும். தொழில் முன்னேற்றம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகள் நல்ல ஆதரவினை கொடுப்பார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் பாக்யஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியம் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள். எல்லாத்திலையும் வெற்றியே கிடைக்கும். வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல முயற்சிகள் கைகூடும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாளைய ராசி பலன்ல நாம சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.